அஸ்ஸலாமு அலைக்கும் அல்சியா சேனல். இன்றைக்கி கோழி வந்து ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 ஸ்பூன் தயிர் போட்டு உப்பு போட்டு வச்சிட்டேன். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 1 கப் தேங்காய் பால் கட்டியாட்டு, இவ்வளோ தேங்காய், 1/2 முறி தேங்காய், நல்லெண்ணெய் தாளிப்பதற்கு தயிர் 3 ஸ்பூன் போதும். மொத்த மசாலா இல்லைன்னா நம்ம கொத்தமல்லி பவுடர் இருக்குல்ல, தனியா பவுடர், அதில் வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. வத்தல் தூள் கொஞ்சம் போதும், 1/2 ஸ்பூன் போதும். உப்பு தேவையான அளவு. தாளிப்பதற்கு சோம்பு, முழு வத்தல், பட்டை, ஏலம், கிராம்பு, ரம்ப இலை, கருவேப்பிலை, நாட்டு உள்ளி பெருசு பெருசாக அப்படி முழுசாக போடுங்க. இல்லைன்னா 1-2 கட் பண்ணி போடுங்க. விதையெல்லாம் எடுத்துட்டு 1 தக்காளி குட்டி பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் 1/2 ஸ்பூன் ஊற்றுங்க. இது 1/2 கிலோ கோழி தான். இது வேறு சுவையாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிட்டு சோம்பு போடுங்க, பட்டை, ஏலம், கிராம்பு, ரம்ப இலை, கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறணும். அதுக்கப்புறம் சின்ன உள்ளி, சின்ன உள்ளி 1 10 எண்ணம் போடுங்க போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுலேயும் எடுத்து வச்ச வத்தல் பாதி பாதியாக பிச்சு போடுங்க. தக்காளி, மல்லி இலை, இது வாசனையும் வேறு மாதிரி இருக்கும், சுவையும் வேறு மாதிரி இருக்கும். அதுலேயே மொத்த மசாலா இல்லைன்னா தனியா பொடி தட்டுங்க 2 ஸ்பூன், வத்தல் பொடி போட்டு நல்லா கிளறிடும். ஏற்கனவே எடுத்து வச்ச கோழியை தட்டிடுங்க. தேங்காய் பால் 1/2 முறி தேங்காயை, 1 கப் பால் போதும். இது கிரேவி பதத்தில் தான் இருக்கும். ஒரு 3 நிமிஷம் அப்படியே கிளறுங்க. தேங்காய் பால் ஊற்றிடணும், 1 கப் போதும். உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கோ. வத்தலில் உள்ள விதையை எடுத்துட்டு உரப்புக்கு தக்கபடி வத்தலை கிள்ளி போடுங்க. கொதிக்கட்டும். கொதித்தோடனே குக்கரை மூடிடலாம். இது கிரேவி மாதிரி வரும். ஸோ சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம், சப்பாத்தி, இடியப்பம், புரோட்டா எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். மொத்த மசாலா இல்லாதவங்க தனியா தூள் போடுங்க. உப்பு காணமான்னு பாருங்க, காணாட்ட போட்டுக்கிடுங்க. நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம மூடியை மூடிடும்.
ஆவி வந்துட்டு பட்டன் போட்டு கரெக்டாக சிம்மில் ஆக்கிருங்க. 10 நிமிஷம் அடுப்பு சிம்முக்கு கொண்டு வந்துடுங்க. 10 நிமிஷம் போதும். அஞ்சு விசில் கணக்குக்கு வந்து 5 இல்லைன்னா 6 விசில் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடும். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஆவி அடங்கின அப்புறம் அதை எடுத்துக்கலாம், குழம்பு எடுத்துக்கலாம். பட்டனை எடுத்தாச்சு, மூடி எடுத்துடும். குழம்பு பருவத்தில் தான் இருக்கும் இது பக்கத்தில் பாருங்கோ. கோழி வந்துருச்சு. ஹோட்டல் உள்ள சால்னா மாதிரியே இருக்கும் இது. இந்த கிரேவி ரொம்ப ருசியாக இருக்கும். புரோட்டா, இடியப்பம், இட்லி, ஆப்பம் எல்லாத்துக்கும் இந்த கிரேவியை வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுமா, வத்தலை கூட 2 வத்தலை 5 வத்தலோ 6 வத்தலோ பிச்சு போடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.